ஏழைகளுக்கு ஆதரவான பிஜேபியின் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஒப்புதல் அளித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு நேற்று வருகை தந்த பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நான்கு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்க உள்ளதை குறிப்பிட்டு பேசினார். ஹோலி கொண்டாட்டங்கள் இந்த வருடம் மார்ச் பத்தாம் தேதி தொடங்கும் என்று பிஜேபி தொண்டர்கள் தம்மிடம் உறுதியளித்ததாகவும் அதை அவர்கள் நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார். மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், கோவா மாநிலங்களில் பிஜேபி அதிக இடங்களை பெற்றுள்ளதாக கூறினார். உத்தரகாண்டில் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியை பிடித்ததன் மூலம் முதல் முறையாக வரலாறு படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்களை இந்த தேர்தலின் மூலம் மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். சலத்தி லேக்கின் பாயோ பனோ உத்தர பிரதேஷ் கேளுகோனே திகா தியா ஹே 2014 கே சுனாவ் நதிஜே தேகே 2017-2019 கே நதிஜே தேகே ஆர் அப் ஃபிர் 22 மே பி தேக் ரஹே ஹே हर बार यूपी के लोगों ने सिर्फ और सिर्फ विकासवाद की राजनीति को ही चुना है। இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அமித் ஷா மற்றும்